அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழுவை ஒருங்கிணைத்து, அந்த தேர்தல் அறிக்கை குழு தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களை சென்று சந்தித்து அவர்களிடம் நேரடியாக அவர்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்கள், கோரிக்கைகள் இவற்றை வாங்கி அந்த கருத்துக்களை எல்லாம் படித்து பார்த்து புரிந்து கொண்டு ஒரு தேர்தல் அறிக்கையை மக்களுடைய தேர்தல் அறிக்கையாக தயாரிக்க வேண்டும் என்று எங்களுக்கெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறார்கள். அந்த கட்டளையை ஏற்று கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை என்று பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள், விவசாய பெருமக்கள், தொழிலாளர்கள், தொழில் முனைவோர், அங்கே இருக்கக்கூடிய மகளிர் குழுக்கள், மாணவர்கள் என்று நெசவாளர்கள் என்று பல்வேறு தரப்பை சார்ந்த மக்களை சந்தித்து அவர்கள் என்னென்ன மாற்றங்கள் வேண்டும் என்று சொல்கிறார்களோ, என்னென்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்களோ அதையெல்லாம் ஒருங்கிணைத்து கழகத் தலைவர் அவர்களுடைய ஒப்புதலை பெற்று அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்க இருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை குழுவிடம் உங்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்ல, எங்களோடு அவற்றை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை இந்த தேர்தல் அறிக்கை குழுவின் சார்பிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்க உதவி செய்திருக்கக்கூடிய அத்தனை மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழகத்தின் நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம் அத்தனை பேருக்கும் தெரியும், வரக்கூடிய தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல். இது வெறும் அரசியல் வெற்றியை முன்வைக்கக்கூடிய தேர்தல் இல்லை, அதை தாண்டி இந்த நாடு என்னவாக இருக்க வேண்டும், இந்த நாடு எல்லோருக்குமான ஒரு நாடாக, அத்தனை பேரையும் அத்தனை மாநிலங்களையும் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களையும் மொழிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களை மதிக்கக்கூடிய ஒரு நாடாக, மாநில உரிமைகளை மதிக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தலை நாம் உணர வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக மாநில உரிமைகள், இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய சுயமரியாதை, அவர்களுடைய கருத்து உரிமை என்ற அத்தனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகக்கூடிய அத்தனை இடங்களிலும் விவசாயிகள் அவர்கள் பட்டு கொண்டிருக்கக்கூடிய பாடுகள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். எவ்வளவு பெரிய அளவிலே விவசாய போராட்டங்கள் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தாண்டி ஊடகங்கள் எப்படி அச்சுறுத்தப்படுகின்றன என்பதையெல்லாம் உணர்ந்தவர்கள் நீங்கள். அதே போல ஜிஎஸ்டி என்ற குழப்பங்கள் மிகுந்த அந்த வரியை கொண்டு வந்து அவர்கள் இங்கே தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய வணிகர்கள், சிறு குறு தொழில் முனைவோர், இவர்களையெல்லாம் முடக்கக்கூடிய, அவங்களால தொழிலே செய்ய முடியாத ஒரு நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி எல்லா தரப்பு மக்களையும் வதைக்கக்கூடிய சட்டங்களை ஒன்றிய பாஜக அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது. நம்ம எதை எடுத்து சொன்னாலும் அவர்கள் காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. அதனால் வரக்கூடிய தேர்தலிலே இந்த நாட்டை பொறுத்தவரை, ஒன்றியத்தை பொறுத்தவரை, மக்களை மதிக்கக்கூடிய சாதாரண சாமானிய விவசாய மக்களை போன்ற தொழிலாளர்களை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மக்களை மதத்தின் பெயரால் அரசியல் காரணங்களுக்காக
பிரித்தாளக்கூடிய ஒரு ஆட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த நாட்டின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படக்கூடிய, இந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கக்கூடிய, தமிழ் மொழியை தமிழ் நாட்டை மதிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அங்கே நாம் உருவாக்கி காட்ட வேண்டும். அது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலே, அவர்களுடைய ஒருங்கிணைப்பிலே நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த தேர்தலிலே நாம் பணியாற்ற வேண்டும். உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மற்ற மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.